ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சுற்றாரல் எக்ஸாம் செய்கிறீங்களா? ஈஸியாக இருந்துச்சா? இன்னும் செய்யலையா? ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த எக்ஸாமோட லிங்க் இருக்குது. அதை செய்துட்டு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேயா? ரைட். இப்போ எப்படி செய்கிறது? இதில் இமெயில்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்கு. என்னத்துக்கு தெரியுமா? இந்த இமெயில் அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இமெயிலை போட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் சூப்பராக செஞ்சு 90 மார்க்ஸுக்கு மேலே எடுத்தீங்கண்டா, உங்களோட இமெயிலுக்கு ஒரு கிஃப்ட், அதாவது ஒரு சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு வந்திருக்கு. அதை நீங்கள் எடுத்து பத்திரமா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கொள்ளலாம், இல்லை உங்களோட கேலரியில் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அடுத்தது நேம். உங்களுக்கு குட்டி ஸ்வீட்டான நேம் இருக்குதானே, அந்த நேமை நீங்கள் இந்த நேம் இதுக்கு கீழே எழுதுங்க, சரியா? அப்புறம் நீங்கள் படிக்கிற ஸ்கூல் இருக்குதானே, அந்த ஸ்கூல் என்னன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்க, சரியா? இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எக்ஸாமுக்குள்ளே போக போகிறோம். எக்ஸாமுக்குள்ளே போவோமா? ஆயு ரெடி குட்டீஸ்? ஓகே, இப்போ நாங்கள் விளக்கத்துக்கு போவோமா? சரி. கூட்டமாக சஞ்சரிக்கும் பிராணி. சரி, எந்த பிராணி கூட்டமாக சஞ்சரிக்கும்? முதலாவது கேள்வி என்ன? கூட்டமாக சஞ்சரிக்கும் பிராணி. ஓகே, உங்களோட வீட்டுக்கு பாம்பு வந்திருக்கா, இல்லை பாம்பங்க பார்த்துருக்குறீங்களா? எப்படி இருக்கும்? தனியாக தான் ஊந்து ஊந்து போகும். பிறகு உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் தான் இப்போ பழங்களோ இல்லை அடுக்கு சோறோ வச்சு அணில் சாப்பிட வரும், தானே இப்படி வந்து குச்சி குச்சி நடந்து வந்து குறைச்சி குறைச்சி சாப்பிடும். அப்போ அதுவும் தனியாக தான் வரும். ஆனால் கிளி என்ன செய்யும்? கூட்டமாக தன் ஃப்ரெண்ட்ஸோடு தான் போகும். அப்போ கூட்டமாக சஞ்சரிக்க பிராணி என்ன? கிளி. என்ன பிராணி? கிளி. ஆறு கால்கள் கொண்ட பிராணி எது? அதுதான் அடுத்த க்வெஸ்சன்ஸ். ஓகே, அப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? நுளம்பு, நண்டு, சிலந்தி. ஓகே, சிலந்திக்கு எத்தனை கால் இருக்குது? 8 கால். பூச்சி தானே சிலந்தி, அப்போ எத்தனை கால் இருக்கும்? 8 கால் இருக்குது. அப்போ அது பிழை. அடுத்தது நண்டு. நீங்கள் நண்டெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க தானே, அப்போ எத்தனை கால் இருக்குது நண்டுக்கு? 10 கால் இருக்குது. அப்போ அதுவும் பிழை. அப்போ என்ன வரும் மிச்சம் இருக்கிறது? நுளம்பு. நுளம்புக்கு எத்தனை கால் இருக்குது? 6 கால். எங்களோட கடிச்சு கடிச்சு ரத்தத்தை குடிக்கிற நுளம்புக்கு எத்தனை கால் இருக்குது? 6 கால் இருக்குது, சரியா? இப்போ அடுத்த க்வெஸ்சன்ஸ் ரெண்டு பார்ப்போமா? கால்கள் அற்ற பிராணி எதென்று கேட்டிருக்கு. அப்போ என்ன? தேள் இருக்குது. தேளுக்கு என்ன எத்தனை கால் இருக்குது? 10 கால் இருக்குது. அப்போ அது கால்கள் அற்ற பிராணியா? இல்லை. அப்போ அடுத்த ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க? மண்புழு. மண்புழு எங்கே இருக்குது? மண்ணுக்குள்ளே இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நிற்கிறேன். அதுக்கு கால் இருக்கா? இல்லை. அப்போ ஆன்சர் என்ன? மண்புழு. ஆனால் இங்கே மரவட்டையும் இருக்குது. மரவட்டை வருமானு யோசிக்கலாம். ஆனால் மரவட்டை என்ன? மரவட்டைக்கு நிறைய கால் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, பாருங்கள், நிறைய கால்கள் இருக்குது தானே. அப்போ மரவட்டை வந்து வராது. அப்போ என்ன ஆன்சர்? கால்கள் எட்ட பிராணி இந்த மூன்றுக்குள்ள மண்புழுதான் கால்கள் எட்ட பிராணி, சரியா குட்டீஸ்? அடுத்தது நீங்கள் வாழ்விடம் படிச்சிருப்பீங்க தானே. எல்லாம் இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு பறவைகளும் சரி, மிருகங்களும் சரி, பூச்சிகள் எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி இது யாரோட வீடாக இருக்கும்? இது வீடு இல்லை, இதை சொல்கிறது புற்று உண்டு. அப்போ யார் பூச்சில இருக்கும்? சரி, யோசிப்போம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? கிளி. கிளி எங்கே இருக்கும்? மரப்பொந்தில் இருக்கும். அப்போ கிளி இல்லை. குயில். குயில் என்ன செய்யும்? அதுவே காகத்திற கூட்டில் தான் போய் முட்டையிடும், அல்லது மரத்தில் இருக்கும். அப்போ அதுவும் வராது. அப்போ என்னது? கரையான். கரையான் தான் புற்றில் இருக்கிற பிராணி, சரியா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன்ஸுக்கு போவோமா நாங்கள்? அப்போ அது இது யாரோட வாழ்விடம்? வா, அழகான கூடு தானே. யார் அழகான கூடு கட்டுற குருவி? சிட்டுக்குருவியா?
மைனாவா? இல்லை, பியூட்டிஃபுல்லாக கட்டுற கூடு கட்டுற குருவி யாரு? தூக்கணாங்குருவி. அப்போ இது யாரோட கூடு? தூக்கணாங்குருவி கூடு. சரியா குட்டீஸ்? அடுத்தது நீர். நீர் இல்லாமல் போனால் என்ன ஏற்படும் பாதிப்பு என்ன? தண்ணி எங்களுக்கு எவ்வளோ அவசியம்ன்ட்டு தெரியும் தானே பிள்ளைகள் உங்களுக்கு? நாங்கள் குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தண்ணியை தான் இப்போ ஆவிப்போம். அப்போ அப்படிப்பட்ட தண்ணி இல்லாமல் போனால், நாங்கள் தண்ணியை வீணாக்கினா தண்ணி இல்லாமல் போகும். போனால் என்ன நடக்கும்? கனிகள் உருவாகுமா? இல்லையே, நாங்கள் மரத்துக்கு தண்ணியை ஊற்றும் போது தான் மரம் எல்லாம் வளர்ந்து பூவாகி காயாகி கனிகள் உருவாகும். அப்போ அந்த ஆப்ஷன் பிழை. பிராணிகள் மகிழ்வாக இருக்குமா? இல்லையே, தாங்கன தண்ணி தவிச்சு தாகமாக இருந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ பிராணிகள் மகிழ்வாக இருக்காது. அப்போ என்ன நடக்கும்? தண்ணி இல்லாமல் நிலத்தில் வெடிப்புகள் ஏற்பட்டு வறட்சி ஏற்பட்டு மரம் எல்லாம் காஞ்சு வறட்சி ஏற்படும். அப்போ நீர் இல்லாமல் போனால் என்ன பாதிப்பு ஏற்படும்? வறட்சி தான் ஏற்படும். சரியா? அடுத்தது நீரை வந்து இயற்கையாக நிறமூட்ட உதவுவது. இப்போ நீரில் நீங்கள் வந்து சொட்டு நீராக போட்டீங்கன்னு சொன்னால் அது நீலக்கலர். ஆனால் அது வந்து ரசாயனத்தால் செய்கிற கலர். உங்களுக்கு யூனிஃபார்முக்குன்னு அம்மா போடுவா தானே நீலம். அந்த சொட்டு நீலம் வந்து ரசாயனம். அதை போட்டி அது இயற்கையான நிறம் இல்லை. எண்ணெய், எண்ணெயை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்ன என்ன நடக்கும்? எண்ணெய் வந்து நீரில் மிதக்கும். அப்போ அந்த ஆப்ஷனும் வராது. அப்போ என்ன இருக்குது? பீட்ரூட். உங்களுக்கெல்லாம் பீட்ரூட் பிடிக்கும் தானே சாப்பிட? அப்போ அம்மா சமைக்கும்போது பார்த்துருப்பீங்க தானே, பீட்ரூட் தண்ணியில் போட்டால் என்ன நடக்கும்? தண்ணி சிவப்பு கலராக மாறும். இனிமேல் பாக்காட்டிக்கு நெக்ஸ்ட் டைம் அம்மா பீட்ரூட் சமைப்பா தானே? அப்போ அம்மாட்ட சொல்லி பாருங்க. சரியா? ஓகே. அடுத்தது நீரில் இப்பொருளை இட்டால் அது என்ன செய்யும்? இது என்ன பொருள்? பூட்டு. பூட்டு வந்து பாரமான பொருள். அப்போ நீங்கள் ஒரு பாரமான பொருளை தண்ணிக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அது என்ன செய்யும்ன்ட்டு தெரியுமா? ஓகே, மிதக்குமா? இல்லை, மிதக்குமான்னு சொன்னால் அது கொஞ்சம் மென்மையாக லைட்டாக இருக்கணும். அப்போ மிதக்காது. கரையுமா? இது பாரமான பொருள் அப்படியே கரையவே கரையாது. அப்போ என்ன செய்யும்? அமிழும். வேணுமெண்டா நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு டம்ளருக்குல அல்ல ஒரு கோப்பையை கொஞ்சம் தண்ணி எடுத்து அம்மாட்ட கேளுங்க, இல்லை அப்பாட்ட கேளுங்க. பூட்டை தான் வீட்டில் இருக்கும், அந்த பூட்டை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள். பூட்டில் அடிக்கு ஒரு சில்லர் நாளையே மோளை வர ஏதோ இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே குட்டீஸ். அடுத்தது வந்து என்ன? எமது வாழ்விற்கு நீர் அவசியமானதா அவசியமானது இல்லை? இந்த கூற்று சரியா பிள்ளையா? முதலே நான் சொன்னேன்தானே, நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீர் எங்கட வாழ்வுக்கு மிக 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 அவசியம். அப்போ இந்த கூற்று வந்து பிழை தானே? நீர் எங்களுக்கு வேண்டும் தானே? அப்போ இந்த கூற்று பிழையான கூற்று. பிறகு நீரில் கரையும் பொருள் ஒன்று. அப்போ பஞ்சு. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, ஒரு கப்புக்கு தண்ணியை ஊற்றுறீங்க, அதில் பஞ்சை போடுறீங்க. பஞ்சு போட என்ன நடக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பஞ்சு அந்த நீரை எல்லாம் தனக்குள்ளே உறிஞ்சி எடுக்கும். அப்போ எடுத்தால் அது என்ன செய்யும்? கரைஞ்சிருமா? பஞ்சு அப்படியே இருக்கும். ஸோ அது வந்து கரையாத பொருள். ஆணி. ஆணி வந்து பூட்டு மாதிரி இரும்பு, பாரமானது. அப்போ நீங்கள் ஆணியை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் அது அமுழு. நீரில் கரையும் பொருள் ஒன்று. பஞ்சு. நீங்கள் ஒரு கப்புக்கு தண்ணியை ஊற்றி அதில் பஞ்சை போட்டிங்கன்னு சொன்னால் அந்த பஞ்சு வந்து நீர் எல்லாத்தையும் தனக்குள்ளே உறிஞ்சிக்கொள்ளு. அப்போ அது வந்து நீரில் கரையுமா? கரையாது. ஆனால் ஆணி, ஆணியும் பூட்டு மாதிரி தான். அதை நீங்கள் நீரில் போட்டிங்கன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அதுவும் வந்து அமிழும். அப்போ அதுவும் வந்து கரையாது. ஆனால் உப்பு என்ன செய்யும்? கரைஞ்சிடும். இப்போ நீங்கள் வந்து ஜூஸ்லேயோ நம்ம லெமன் ஜூஸ் புளியாக்க உப்பு கொஞ்சம் போடுவா தானே? அப்படி கறிக்கு போடுவாங்க தானே? அப்போ வந்து கறியிலெல்லாம் உப்பு கரைஞ்சிடும், ஆனால் டேஸ்ட் இருக்கும். ஆனால் உப்பு நீங்கள் கண்ணால் பார்க்க முடியுமா? இல்லைத்தானே. அப்போ நேரில் கரையிற பொருள் என்ன? உப்பு. அடுத்தது தமிழர்களும்
சிங்களவர்களும் கொண்டாடும் பண்டிகை. ஓகே, என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க? வெசாக், சித்திரை புத்தாண்டு, தீபாவளி. வெசாக் என்ன செய்வாங்க? சிங்களவர்கள் அல்லது பௌத்தர்கள் கொண்டாடும் ஒரு பண்டிகை வெசாக். சரியா? தீபாவளி யார் கொண்டாடுவாங்க? இந்துக்கள் கொண்டாடுவாங்க. நீங்கள் கொண்டாடியிருப்பீங்க, சரியா? ஆனால் இதில் என்ன கேள்வி? தமிழர்களும் சிங்களவர்களும் இணைந்து கொண்டாடும் பண்டிகை என்ன? சித்திரை புத்தாண்டு தான் தமிழர்களும் சிங்களவர்களும் இணைந்து சித்திரை மாதம் கொண்டாடுவார்கள். அப்போ என்ன ஆன்சர்? சித்திரை புத்தாண்டு. இது என்ன பூ? செவ்வர்த்தம்பூவா? நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே செவ்வர்த்தம்பூ. இல்லை. முருங்கை பூவா? இல்லையே, முருங்கை பூ குட்டி குட்டியாக இருக்கும், அதுவும் இல்லை. அப்போ இது என்ன பூ? பா, முள் முருங்கை பூக்கின்றது, முத்து முத்தா இருக்கிறது. படிச்சிருப்பீங்க தானே? அந்த முள் முருங்கை பூ தான் இது. புத்தாண்டு காலத்தில் பூக்கிற பூ என்னது? முள் முருங்கை பூ. சரி, புத்தாண்டு காலத்தில் கிராமிய விளையாட்டுகளில் ஒன்று என்ன? கிரிக்கெட்டா? கிரிக்கெட் இப்போவும் விளையாடுவாங்க, ஆனால் அது பாரம்பரிய விளையாட்டு இல்லை தானே. கூடைப்பந்தா? அதுவும் இல்லை. அப்போ என்ன? சடுகுடு சடுகுடு, அதுதான் கிராமத்தில் விளையாடுற விளையாட்டுகளில் ஒன்று. அடுத்து என்ன? புத்தாண்டு கால பாரம்பரியங்கள். வீட்டை சுத்தம் செய்தல். ஓம், புத்தாண்டு காலத்தில் நாங்கள் வீட்டையெல்லாம் சுத்தம் செய்வோம், அது ஆயத்த பணிகளில் உண்டு. பலகாரம் சுடுவோம். நம்ம யம்மியான பலகாரம்லாம் செய்வா தானே, அது புத்தாண்டு வருதுன்னு சொன்னோடனா உறவினர்களுக்கு அயலவர்களுக்கு நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு அம்மா நிறைய கொக்கீஸ் வடை முறுக்கு எல்லாம் செய்வினும். அப்போ அது வந்து புத்தாண்டு வரவேற்கிறதுக்கு நாங்கள் எங்களை தயார் செய்யும்போது செய்கிற விஷயங்கள் தான் இது. ஆனால் புத்தாண்டு காலத்தில் என்ன செய்வோம்? காலையில் எழும்பி மரத்து நீர் வச்சு குளித்து புத்தாடை அணிந்து பெரியவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி கவிஷடமெல்லாம் பருவம் தானே. அப்போ பாரம்பரியங்களில் ஒன்று என்ன? மரத்து நீர் வைத்தல். புத்தாண்டு காலத்தில் சுற்றுப்புறத்தில் நிகழும் மாற்றம் என்ன செய்யும்? மல்லிகைப்பூ மலருமா? மல்லிகைப்பூ ஒவ்வொரே மலரும் தானே, புத்தாண்டு காலத்தில் மட்டுமா அது மலரும்? இல்லை. வானவில் தோன்றுமா? வானவில் எப்போ தோன்றும்? மழை வரும்போது சூரிய வெளிச்சமும் இருந்தால் வானவில் தோன்றும். ஆனால் குயில் எப்போ கூவும்? புத்தாண்டு காலத்தில் மட்டும்தான் குயில் கூவும். நீங்கள் ஏப்ரல் மாதமெல்லாம் கேட்டிருப்பீங்க தானே, கூ கூவண்டு கூவும் தானே. புத்தாண்டு காலத்தில் தான் குயில் கூவும். இப்போ புத்தாண்டு காலத்தில் ஏற்படுற சுற்றுச்சூழல் மாற்றத்தில் உண்டு என்ன? குயில் கூவுதல். இது என்ன வானம்? பகல் வானமா இரவு வானமா? பாருங்க குட்டீஸ், டார்க் ப்ளூ, அதாவது கருநீர நிறத்தில் நிறைய நட்சத்திரங்களோடு இருக்குது. நட்சத்திரத்தை நீங்கள் எப்போ பார்க்கலாம்? பகல் வானத்திலேயா இரவு வானத்திலேயா? இரவு வானத்தில் தான் நட்சத்திரங்களை பார்க்கலாம். அப்போ இது என்ன வானம்? இரவு வானம். பகல் வானத்தில் காணப்படும் ஒன்று. இப்போ தானே சொன்னேன் இரவு வானத்தில் நட்சத்திரம் இருக்குமென்னு சொல்லி. அப்போ ஆப்ஷன் 3 வராது. அப்போ இது என்னது? நிலா. பாருங்கள், வானமும் கருநீலமாக இருக்குது. அப்போ இதுவும் இரவு தான், இரவு வானம் தான். அப்போ இரவு வானத்தில் தான் நிலாவும் இருக்கு. அப்போ இது அடுத்தது என்னது? பட்டம் பறக்குது. வானத்தை பாருங்கள், கொஞ்சம் லைட் ப்ளூவாக இருக்குது, இளம் நீளமாக இருக்குது. ஆனால் பட்டம் பறக்கும்போது உங்களுக்கு கண்ணால் பார்க்க முடியும். அப்போ சூரியன் இருக்கும்போது தான் நீங்கள் அந்த வானத்தில் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் இது எந்த பட்டம்? பகல் வானத்தில் தெரியும் காட்சி என்ன? பட்டம். சூரிய ஒளியில் இருந்து நம்மை பாதுகாப்பது எது? உடையா குடையா செருப்பா? சரி, இப்போ நாங்கள் மழையோ வெயிலோ எப்போவுமே நாங்கள் உடையன்னு சொன்னாங்க, ஆடைகள் ட்ரெஸ், அதை நாங்கள் போட்டுக்கொண்டு தான் இருப்போம். அது ஒரு இதில் எப்போவுமே நாங்கள் போடுற விஷயம்தான். செருப்புங்க, நாங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் செருப்பு போடுவோம்.
ஆனால் குடியிருப்பை கொண்டு போவோம். நல்லா வெயில் அடிக்கும் போது என்ன செய்வோம், உமா வெயிலாக இருக்குது, குடையை தாங்க, தொப்பியை தாங்க, நல்லா சொல்லுங்க, கேட்பீங்க தானே. அப்போ வெயிலுக்கும் வெயில் இருக்கும்போது சூரிய ஒளி இருக்கும், அந்த டைமில் நீங்கள் என்னத்தை கொண்டு போவீங்க, குடையைத்தான் கொண்டு போவீங்க. காற்றில் பறக்கும் பொருள் நாணயங்கள். அப்போ நீங்கள் நாணயங்கள் எப்படி வீசுறீங்கன்னு சொன்னால் அது காற்றுல பறக்குமா, அப்படியே கீழே வந்துடும், என்னது பாரமான பொருள். பந்து, பந்தை நீங்கள் மேலே போட்டால் அதுவும் கீழே வரும். அப்போ ஒரு பஞ்சு எடுத்து நீங்கள் அப்படி ஊதினீங்கன்னு சொன்னால் அது காற்று எப்படி பறக்கும் என்ன. அப்போ காற்றில் பறக்கும் பொருள் என்ன, பஞ்சு. வானவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, மழை பெய்யும் போது சூரிய வெளிச்சம் இருக்கும்போது அழகாக வானத்தில் தோன்றும் அந்த வானவில்லிக்கு எத்தனை வண்ணங்கள் இருக்குது, எத்தனை கலர்ஸ் இருக்குது, ரெயின்போ. ரெயின்போக்கு எத்தனை கலர்ஸ் இருக்குது, செவன். அப்போ வானவில் எத்தனை நிறம் இருக்குது, ஏழு. நாம் குடிப்பதற்கு உகந்த நீர் எது, குளிர் நீரா, ஐஸ் வாட்டர் குடித்தா என்ன நடக்கும் அஷம் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் காய்ச்சல் இருமல்னு சொல்லியிருப்பீங்க. அப்போ ஐஸ் வாட்டர் வேண்டாம். சுடுநீர் சுடாது தண்ணி சுடுதுன்னு சொல்லுவீங்க, அப்போ சுடுநீர் குடிப்பீங்களா, இல்லை. கொதித்து ஆறின நீர், அப்போ என்ன செய்வீங்க, தண்ணியை சுட வச்சு அதை ஆற வச்சு ஒரு டம்ளரில் ஊற்றி தான் குடிப்பீங்க. அப்போ நீங்கள் குடிக்கிறதுக்கு உகந்த நீர் எது, கொதித்து ஆறிய நீர். உடல் வளர்ச்சிக்கு உதவும் உணவுகளில் ஒன்று எது, அப்போ உருளைக்கிழங்கு. அது வந்து நல்லதுதான், ஆனால் தான் சக்தி கொடுக்கும் எங்களுக்கு, அதால் உருளைக்கிழங்கு. கரெக்ட். என்ன செய்யும், அங்கட உடல் நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியத்துக்கு உதவி செய்யும், கரெக்ட். ஆனால் உடல் வளர்ச்சிக்கு தேவையானது என்னது, பால். அம்மா கொடுப்பாதானே நைட்டில் தூங்குறதுக்கு மேல் பால் குடிங்க பேன்னு சொல்லி, அதுக்கு நீங்கள் குடிக்கிற பால் தான் உங்களோட வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலாவதியான உணவை உட்கொள்ளல் ஆரோக்கியமானது, சரியா பிழையா. காலாவதியான உணவுன்னு சொன்னால் எக்ஸ்பயர் டேட் முடிஞ்சது. அப்போ நீங்கள் ஒரு எந்த சாப்பாடு வாங்கினாலும் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க, எக்ஸ்பயர் டேட்னு சொல்லி பின்னுக்கு அடிச்சிருப்பாங்க, உங்களோட அம்மா அப்பாவுக்கு தெரியும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அவங்க சாமான் வாங்கும்போது கேளுங்க, அம்மா காலாவதி டேட் எதுன்னு கேளுங்க, காட்டுவாங்க. அந்த காலாவதி திகதிக்கு முதல் நீங்கள் எந்த உணவையும் உட்கொண்டீங்கன்னு சொன்னால் அது ஆரோக்கியம். அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த உணவோட தன்மை மாறி அது விஷத்தன்மையாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் வந்து காலாவதியான உணவுகளை உட்கொள்வது ஆரோக்கியம் இல்லை. அப்போ இந்த கூற்று என்ன, பிழை. இந்த கூற்று இந்த விடை என்ன, பிழை. போதிய உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் நோய்கள் ஏற்படும். நீங்கள் டிவி பார்த்துக்கொண்டு விளையாடிக்கொண்டு ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனர்ஜெட்டிக்காக ஸ்ட்ராங்காக ஆரோக்கியமாக இருக்க முடியுமா, முடியாது. நோய்கள் வரும், ஈஸியாக டயர்டாக இருவீங்க, எல்லாம் போயிடுவீங்க, படிக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவீங்க தானே. அப்போ நீங்கள் நல்ல எனர்ஜியான சாப்பாடெலாம் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நோய்கள் ஏற்படாது. அப்போ போதிய உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் நோய்கள் ஏற்படுமா. போதிய உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் நோய்கள் ஏற்படும், என்ன செய்யும், மோர்னிங் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நோய்கள் வருமா, கட்டாயம் வரும். அப்போ அம்மா சொல்ல பேச்சுக்கிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், சரியா. அடுத்த கேள்வி என்ன, பச்சையாக உண்ணக்கூடிய உணவு. அப்படி நீங்கள் என்ன, சில உணவுகளை சமைச்சு சாப்பிடலாம், சில உணவுகளை ஹாஃப் பாயில் பண்ணி அரவியரோடு சாப்பிடலாம், சில உணவுகளை பச்சையாகவும் சாப்பிடலாம். அப்போ இது என்னது, இறைச்சி. இறைச்சியை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிடுவீங்களா, சாப்பிட முடியுமா, நீங்கள் கறி வச்சோ பொறிச்சோ அப்படி தான் சாப்பிடுவீங்க. அப்போ இறைச்சி பச்சையாக சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் கருவாடு. கருவாடும் அப்படி தான், இறைச்சி மாதிரி தான் அதுவும், நீங்கள் கறியோடையோ பொறிச்சோ தான் சாப்பிடுவீங்க. ஆனால் வெள்ளரி, குக்கும்பர், அது என்ன சாப்பிடுவீங்க, அம்மா கொண்டு வந்தால் களி போட்டு
கரைச்சி கரைக்கணும் கரைச்சி கரைச்சி சாப்பிடுவீங்க, சும்மாவே சாப்பிடுவீங்க தானே. அப்போ அது உடலுக்கும் இந்த வெக்க டைமில் நல்ல உடல் சுற்றத்தை நிற்கக்கூடிய ஒரு காய்கறி தானே. இப்போ வெள்ளரிக்காய் நீங்கள் வந்து பச்சையாகவே சாப்பிடலாம். ஓகே குட்டீஸ், இப்போ எக்ஸாம் செஞ்சிட்டீங்க ரைட். இப்போ நீங்கள் என்ன செய்ய, எக்ஸாமோட ஆப்ஷன் உங்களுக்கு வந்து எக்ஸாம் பிடிச்சிருக்கா? அப்போ நீங்கள் எங்களுக்கு சொல்லணும் தானே, அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இன்னொரு எக்ஸாம் செய்யலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் ஆம் போடுங்க. இல்லை இந்த எக்ஸாம்களுக்கு போரிங்காக இருக்குது, பிடிக்கவே இல்லை அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இல்லை போடுங்க. இப்போ சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ண உடனே உங்களோட ஸ்கோர் உங்களுக்கு தெரியும். ஓகே, நீங்கள் சப்மிட் பண்ண பிறகு இப்படி ஒரு உங்களோட ஸ்க்ரீனில் இது தெரியும். அப்போ என்ன செய்ய, நீங்கள் வியூ ஸ்கோர் அமைத்தினா உங்களோட மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு 90 மேலேன்னு சொன்னால் உங்களோட இமெயிலில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், நீங்கள் அதை போய் எடுத்துக்கொள்ளலாம். சாரி. ஓகே குட்டீஸ், ஹாவ் எ நைஸ் டே, என்ஜாய் பண்ணுங்கள், கவனமாக படியுங்க, விளையாடுங்க, ஹாப்பியாக இருங்க. பை பாய்.